ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானட்டுமாக, ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரனும் உயிரான உயிரனும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜதபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி இடவட்டுமாக, ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதான் இஜ்திமாவினுடைய இரவு நேர தாலீமுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, சிலர் தான் பேசுவார்கள், பேசுவதற்கு மைக் இருக்கிறது, மேடை இருக்கிறது, ஆனால் பேசுவதற்கு நபர் இல்லை என்கிற அளவுக்கு இருந்த காலம் போய் இன்னைக்கு போட்டி போட்டு, என்ன நீங்க மட்டும்தான் டெய்லியும் பேசுவீங்களா, எங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு முதல்ல துராபுதீன் உஸ்தாத் வந்தாங்க. அடுத்ததாக துராபுதீன் உஸ்தாதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா உஸ்தாத் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் அத்தாயி அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி, ஏன் அப்படின்னா, இந்த துராபுதீன் உஸ்தாதும் அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் ரெண்டு பேருமே ஆரம்ப காலகட்ட மாணவர்கள் அல்ல. நீங்க அதை யோசிக்கணும். ஒரு சமீப ரெண்டு வருடத்தில் முடித்த ஆளின் பெருமக்கள். இதிலேயும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உஸ்தாத் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இவர்கள் இருவரும். நீங்க பாத்தீங்கன்னா, துராபுதீன் உஸ்தாத் அவங்க முதல் சும்ரா ஓதும் போது அவுபக்கர் உஸ்தாத் நானும் உஸ்தாதாக இருந்தோம். அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் முதல் வருஷம் உஸ்தாதா ஜாயின் பண்ணும் போது அவுபக்கர் உஸ்தாத் நானும் இருந்தோம், பாசித் உஸ்தாத் இருந்தாங்க, இவங்களாம் இருந்தாங்க. எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், அடுத்த ஜென்ரேஷன் அல்லாஹ்வுடைய கிருபையிலே பேச்சாளர்களாக ஒரு அறிஞர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்பதே அல்லாஹ் இந்த அத்தாயி கல்வி குழுமத்தை பொருந்தி கொண்டான், உஸ்தாத் அவர்களுடைய சேவையை பொருந்தி கொண்டான் என்பதை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அல்லாஹு தஆலா அடுத்த ஜென்ரேஷன் ஆகிய உங்களையும் இது போன்று பேச வைத்து, அதை உரையாற்ற வைத்து ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உஸ்தாத் அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. அப்ப தினம் ஒரு சஹாபி என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்திற்காக ஒவ்வொரு பங்களிப்பை தந்தார்கள். சிலர் உயிரை தந்தார்கள், சிலர் செல்வங்களை தந்தார்கள், சிலர் தங்களுடைய வியாபாரங்கள், மனைவி, மக்கள், சொத்து செல்வம் எல்லாம் தந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதத்திலே தங்களுடைய பங்களிப்பை தந்தார்கள். ஆனால் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மிக குறுகிய காலம்தான் ரசூலுல்லாஹுடைய சொஹபத்திலே இருந்தார்கள். வெறும் 4 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த உம்மத்திலே அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த, 5374 ஹதீஸுகளை அறிவித்த பெருமை பெற்றவர்கள் தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வெறும் 4 வருஷம் தான் ரசூல்லா கூட இருந்திருக்கிறார், அதிகமான நாட்கள் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் அதிகம் ஹதீஸை அறிவித்த பாக்கியம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். குரானை நம்ம ஓதுறோம், குரானை ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை, இது நமக்கு தெரியும். சரி, இப்ப ஹதீஸை வாசிக்கிறோமே, ஹதீஸை வாசித்தால் என்ன நன்மை? ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஹதீஸுகளை வாசிக்கிற பழக்கம் உடையவராக இருக்கிறார், அவருக்கு என்ன நன்மை? என் நன்மை ஒரு ஒரு எழுத்த ஓதனா 10 நன்மை குரானிலே, ஹதீஸை வாசித்தால் என்ன நன்மை? குருல் ஹக் தெரியுமா உங்களுக்கு? ஹதீஸை நம்ம வாசிக்கிற என்ன நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், நம்பரல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதரை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக, அல்லாஹ் ஒரு மனிதரை பிரகாசமாக்குவானாக. எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? என்னுடைய ஹதீஸை அவன் கேட்டு அவன் உள்ளத்திலே மனனம் செய்து தான் எப்படி கேட்டானோ அதே மாதிரி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறானே,
அவருடைய முகத்தை வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார். அப்ப ஒரு மனிதர் தான் படித்த ஹதீஸை அதை பிசுறு இல்லாமல் சமூகத்திலே கொண்டு போய் சேர்த்தால் அவன் வாழ்க்கை பிரகாசமாகும். அல்லாஹ்வுக்கு நம்ம எல்லோருக்கும் அந்த நசீபை கொடுத்தருள் புரிவானாக. ரெண்டாவது இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மர்ஹம் குலஃபாயி, அல்லாஹும்மர்ஹம் குலஃபாயி, யா அல்லாஹ் என்னுடைய ஹலீஃபாக்களுக்கு நீ ரஹமத் செய்வாயாக, என்னுடைய ஹலீஃபாக்களுக்கு ரஹமத் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் வமன் குலஃபாவுக்க, உங்கள் பிரதிநிதி யார் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாய், உமர் நாய், உஸ்மான் நாய், அலி நாயகன் அந்த ஹதீஸிலே சொல்லலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் சில கூட்டத்தார்கள் வருவார்கள், அவர்கள் என்னிடத்திலிருந்து கேட்ட ஹதீஸை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப நாம் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை கேட்டு அதை சமூகத்திடத்திலே நாம் சேர்க்கிற போது ரசூலுல்லாஹுடைய இரக்கத்திற்குரிய துவா நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, நாளைக்கு மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர், என் மீது அதிகம் செலவாத்து ஓதியவர் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகம் செலவாத்து ஓதியவர் நாளைக்கு மறுமையிலே நபியினுடைய நெருக்கத்திலே இருப்பார். இந்த ஹதீஸுக்கு விரிவுரையில எழுதுறவங்க சொல்றாங்க, யார் அதிகமாக ஹதீஸ் கலையில ஈடுபடுகிறாரோ அவர் நாளைக்கு மறுமையிலே நபியோடு இருப்பார்கள் என்று எழுதுகிறார்கள். காரணம் நீங்களே தெரியும், ஒரு பக்கம் ஹதீஸை நம்ம படிச்சா ரசூலுல்லாவுடைய ஹதீஸை மட்டும் நாம் படிப்பதல்ல, எங்கெல்லாம் நபியின் பெயர் வருகிறதோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறோம். எனவே ஹதீஸை படிப்பவர்களுக்கு ஹதீஸை படிக்கிற நசீமும் கிடைக்கிறது, நபியின் மீது சலவாத் ஓதுகிற பாக்கியம் கிடைக்கிறது. எனவே யார் ஹதீஸ் கலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ நாளை மறுமையிலே அவர் நாளைக்கு நபியின் நெருக்கத்திலே இருப்பார்கள் என்றார்கள். அல்லாஹு தலா எல்லோருக்கும் ஹதீஸ் கலையிலே நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா கொடுத்தருள் புரிவானாக. நாளைக்கு மறுமையிலே நபியின் நெருக்கத்தை பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அப்படிப்பட்ட ஹதீஸ் துறையை இந்த உலகத்திலே கொண்டு போய் சேர்த்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா அவர்களுடைய பெயர் அப்து ஷம்ஸ் என்பதுதான், சூரியனுடைய அடிமை, இதுதான் அவருடைய அசல் பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லா என்று அவருக்கு பெயரை மாற்றினார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர், அவர்கள் எப்போதும் பூனையோடு விளையாடி கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹுடைய சபைக்கு வருகிற போது பூனையை கைக்குள்ளேயும் அவருடைய மடியிலேயும் வைத்துக் கொண்டே இருப்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமாக அபா ஹுரைரா என்று அழைத்தார்கள். அந்த செல்லமான பெயர் அவரின் உண்மையான பெயராக மாறிவிட்டது. ஆரம்பத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்ப ஏற்கிறாங்க அப்படின்னா, ஹைபருடைய வெற்றியின் போது, ஹைபர் போர் நடப்பது ஹிஜ்ரி 7, அந்த ஹிஜ்ரி 7 போதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். நேரம் மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போருக்கு போயிருக்கிறார், இன்னும் வரல. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு ரசூலுல்லாஹை சந்தித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் அவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், என் வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன், இத்தனை நாள் நான் நபியின் சுஹபத்தை அனுபவிக்காமல் நான் என் வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன், எனவே மீதி இருக்கிற இந்த வருடங்களிலே நான் எக்காரணம் கொண்டும் எந்த தொழிலும் செய்ய மாட்டேன், எந்த வியாபாரமும் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கை முழுக்க நபியோட கழிக்க போகிறேன் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தோட இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா திண்ணை தோழர்களுடைய அமீர் யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. மொத்த திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா எழுதுறாங்க வரலாற்றுல, 300 அதிகமான சஹாபாக்கள் திண்ணை தோழர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, அவங்களுக்கு சொத்து செல்வங்கள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் உணவு கொடுத்தால் அவர்கள் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் பட்டினியாக இருப்பார்கள். இது அவங்களுடைய நிலைமை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றுல எழுதுறாங்க, புகாரியில வரக்கூடிய ரிவாயத், ஒரு நாள் அவர்கள் கடுமையான பசியிலே ஆகிறார்கள்.
எந்த அளவுக்கு பசி அப்படின்னா, சில நேரங்கள்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. எங்க ரசூலுல்லாவுடைய மெம்பருக்கும் அவருடைய கபருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. சில நேரங்கள்ல பசியில கை கால் இழுக்க ஆரம்பிச்சிருமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்பி முழுசா சரண்டவங்க, எந்த வியாபாரம் போக்குவரத்து கிடையாது. அப்போ வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவருக்கு வலிப்பு வந்துருச்சு போல இருக்குன்னு நினைச்சு அவருடைய பின்னாடி அவருடைய இதுல ஏறி மிதிச்சுட்டு போவாங்களாம். சில பேர் வயிறு மேல ஏறி உட்கார்ந்துட்டு போவாங்களாம். சொல்லுவாங்களா அபூ ஹுரைரா, அப்பா விடுங்கப்பா எனக்கு வலிப்பெல்லாம் வரலப்பா, பசி கொடுமப்பான்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு பசி. அப்படித்தான் புகாரியில ஒரு ரிவாயத்து வருகிறது. எந்த அளவுக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட ஹதீஸ திரட்டினாங்க பாரு. ஒரு நாள் கடுமையான பசி, ஒன்றும் செய்ய முடியல, வயிறுல கல்லை கட்டிட்டாங்க, பூமி மேல அப்படியே வயிறு அழுத்தி படுத்து கிடக்குறாங்க, ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே. அப்பன்னு பார்த்து அபூபக்கர் அலியல்லாஹு அன்ஹு கிராஸ் ஆகிறாங்க. இப்போ இவங்க நினைக்கிறாங்க அபூபக்கர் நாயகத்தை நிப்பாட்டி சலாம் சொல்லி, அபூபக்கர் நாயகமே குரான்ல இந்த ஒரு வசனம் வருது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்கிறாங்க. ஆனா இவங்க நோக்கம் அந்த ஆயத்தை கேட்கறது இல்லை. உடனே அபூபக்கர் நாயகம் கேட்பாங்க, சாப்பிட்டீங்களான்னு ஏதாவது கொடுப்பாங்களான்ட்டு. ஆனா அபூபக்கர் நாயகமும் கிராஸ் பண்ணி கண்டுக்காம போயிட்டாங்க, ரொம்ப வருத்தமாயிருச்சு. அடுத்து உமர் அலி அல்லா வர்றாங்க, உமர் அலி அல்லாட்டையும் குரானுடைய ஆயத்தை பத்தி கேட்கிறாங்க, உமர் அலி அல்லாவும் கண்டுக்காம போயிட்டாங்க, ரொம்ப வருத்தமாயிருச்சு. அடுத்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து இப்படி பாக்குறாங்க, பார்த்தவுடன் இவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்கிறார்கள். என்ன அபூ ஹுரைரா பசியா கேட்டுவிட்டு என்னை பின்தொடர் என்று சொல்லி விடுகிறார். நேரம் அபுஹுரைரா இல்லைன்னா ரசூல்லா பின்னாடியே போறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே ஒரு குவளையிலே ஒரு கிளாஸ்ல பால் இருக்கிறது, இன்னார் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை எடுத்து பசியான எனக்கு தான் கொடுப்பாங்கன்னு அபுஹுரைரா ரொம்ப எதிர்பார்ப்போடு நிற்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுஹுரைரா அங்க போய் திண்ணை தோழர்கள்லாம் இருப்பாங்க பசியோட, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருன்றாங்க. அபுஹுரைராவுடைய மனசுல ஓடிச்சான், என்ன யார சொல்லலாம், நமக்கே அது பத்தாது, எனக்கே அது பத்தாது, எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்களே, வேற வழி இல்லை, அன்னார சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். கிளம்பி போயிட்டாங்க, எல்லா திண்ணை தோழர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அல்லாஹுத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மொஜிசாத்தை வெளிப்படுத்துகிறான். வந்த பிறகு அபூ ஹுரைராவுடைய கையாலேயே பால் கொடுக்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க, அத்தனை திண்ணை தோழர் சஹாபாக்களும் குடித்து விடுகிறார்கள். கடைசியா ரசூல்லா கேட்கிறாங்க, அபூ ஹுரைராவே நீயும் நானும் தான் இருக்கிறோம். ஆமா யார சொல்லலாம், நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், குடி அபூ ஹுரைரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அபூ ஹுரைரா குடிக்கிறார்கள், மீண்டும் எடுக்கிறார்கள், குடி அபூ ஹுரைரா, குடி அபூ ஹுரைரா, குடிக்கிறார்கள். ஒரு கட்டத்துல சொன்னாங்க, யார சூழல்லா வயிற்றுல எடை இல்லை யார சூழல்லான்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி குடித்தார்கள் என்று புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு நபியோட நெருக்கத்தில் இருந்திருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய மொஜிசாத்தை பாருங்க, ஒரு கிளாஸ் பாலு 300 திண்ணை தோழர்களுக்கும் பத்துச்சு அப்படின்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் இருந்து பெற்ற பரக்கத். அவங்க ரசூலுல்லாவை முழுக்க சார்ந்திருந்தாங்க. ஒரு கட்டத்துல கொஞ்ச நாள் போச்சு, திடீர்னு அபூ ஹுரைராவுக்கு பேரிச்சு போல நிறைய கிடைச்சிச்சு, நேரா ஒரு கொஞ்சம் கிடைச்சிச்சு, நேரா கொண்டு வந்துட்டாங்க ஒரு பையில போட்டு, யார சொல்லலாம் கொஞ்சம் பேரிச்சு போல கிடைச்சிருக்கு, வரக்கத்துக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பேரித்தம்பலத்துடைய அந்த பையை வாங்கி துவா செஞ்சு கையில கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா நீ இதுல இருந்து எடுத்து பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டு கொண்டே இரு, ஆனால் எக்காரண கொண்டும் இந்த பையை நீ கவிழ்த்து விடாத என்கிறார்கள். அபூ ஹுரைரா அலி அல்லாஹ் சொல்கின்றார்கள், உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய காலம் வரைக்கும் இந்த பையிலிருந்து நான் பேரித்த பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தேன், பேரித்த பழம் வந்து கொண்டே இருந்தது, கிட்டத்தட்ட 200 கூடைகள் பேரித்த பழத்தை நான் அதிலிருந்து எடுத்து சாப்பிட்டு இருப்பேன் என்றார்கள். உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய காலத்துல பயங்கரமான அரசியல் பிரச்சனை வருகிற போது இவர்களுடைய பை அந்த தொலைந்து போகிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் துவா பெற்றவர்கள். ஆனா இதுல ஆரம்பத்துல என்ன அப்படின்னா, இவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, முஷ்ரிக்காக இருக்கிறார்கள். சொல்றாங்க நீங்க ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஒரு கட்டத்துல அவங்களுடைய தாயார்
கோபப்பட்டு ரசூலுல்லாஹைய திட்டி விடுகிறார்கள். திட்டனோட அபூ ஹுரைரா அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். அழுது விட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் தாயார் நேர்வழி பெறுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வினாடி சொன்னார்கள், அல்லாஹும்மா ஹதி லி உம்மி அபி ஹுரைரா, அபூ ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சார்கள். ரசூல் துஆ செஞ்சு விட்டார்கள் என்ற மகிழ்ச்சியிலே அபூ ஹுரைரா ஓடோடி வீட்டிற்கு வந்து பார்க்கிறார்கள். வீட்டு கதவு தட்டுகிறார்கள், கதவு மூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே தாயார் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளித்து விட்டு நல்ல ஆடை அணிந்து நல்ல நல்ல இதெல்லாம் போட்டுட்டு வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவிடத்திலே சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுடைய கண்களிலிருந்து கண்ணீர், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடி வந்து சொல்கிறார்கள், நீங்கள் துஆ செஞ்ச அடுத்த வினாடி நிட்டிக் கொண்டிருந்த என் தாயாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டான், நீங்கள் இன்னொரு துஆவும் செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ், நானும் என் தாயாரும் ஒட்டுமொத்த முஃமின்களுக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும், நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்மா ஹப்பிப் அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவை அதே போன்று அவருடைய தாயாரை யா அல்லாஹ் நீ பிரியப்படுவாயாக, அவர்களுடைய தாயாரையும் அபூ ஹுரைராவையும் ஒட்டுமொத்த முஃமின்களையும் பிரியப்பட வைப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அபூ ஹுரைராவை தவிர்த்து விட்டு மார்க்கம் கிடையாது. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருந்திருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அத்தகைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் படிச்சதெல்லாம் மறக்க கூடாது, அதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்றாங்க. உடனே அபூ ஹுரைரா என்ன செஞ்சாங்கன்னா, மேல ரசூல்லா சொன்னாங்க, நீங்க மேல போட்டிருக்கிற அந்த துண்டை எடுத்து விரிங்கன்றார். எந்த அளவுக்கு ஏழ்மையில இருந்திருக்காங்கன்னா அந்த துண்டு இத்து போயிருந்துச்சு. இவங்க எடுத்து போட்டோன்ன பக்கத்துல இருந்த சஹாபி சொல்றாங்க, மூட்டை பூச்சி எல்லாம் வெளியே போச்சுன்றாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மை. ஆனால் ஒரு நோக்கம், 4 வருடம் தான் கிடைக்கிறது, ஒட்டுமொத்த ஹதீஸையும் ரசூலுல்லாவிடம் வாங்கிடணும், அதான் அவங்களுடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, துண்டை விரிச்சோன்ன ஏதோ அள்ளி போடுற மாதிரி 3 முறை இப்படி எடுத்து அள்ளி போட்டாங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, அள்ளி போட்டோன்னு பெரிய சுமை அதுல வர்ற மாதிரி அப்படியே தூக்க முடியாத மாதிரி தூக்கி தன் நெஞ்சிலே கட்டி அணைத்து கொண்டார்கள். சொன்னார்கள், எனக்கு அதற்கு பிறகு ஒரு ஹதீஸ் கூட மறக்கவில்லை என்றார்கள். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஒரு நினைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இதனால்தான் வரலாற்றுல எழுதுறாங்க, ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாசி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, நாளை கியாமத்து நாளிலே உங்கள் ஷஃபாஅத்திற்கு மிகவும் தகுதியானவர் யார் யா ரசூலல்லாஹ் என்று அபூ ஹுரைரா கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, இந்த கேள்வியை வேறு யாரும் உங்களுக்கு முன்னால் கேட்க மாட்டார்கள் என்று நினைத்தேன், அதே போன்று நீங்கள் தான் கேட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் உள்ளபூர்வமாக என்று சொல்லுகிறாரோ தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார், அவர் என் ஷஃபாஅத்திற்கு தகுதியானவராகிவிட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக எல்லாம் வந்து அல்லாஹ் நன்னடியார்களே, நீங்க யோசிக்கணும், ஒரு டார்கெட், ஒரு இலக்கு, தான் பின்னால் மிக தாமதமாக இஸ்லாத்தை ஏற்றாலும் 4 வருடத்திலே இந்த ஒட்டுமொத்த தீனுல் இஸ்லாத்திலேயே மூத்த சஹாபாக்களை விட தன்னை ஒரு அடையாளப்படுத்தும் விதமாக 5374 ஹதீஸை இந்த உம்மத்திற்கு கொடுத்தார் என்றால் யோசிக்க வேண்டும். அபூ ஹுரைராவுடைய அந்த அர்ப்பணிப்பு. எல்லா காலத்திலையும் பேசுற ஆட்கள் இருப்பாங்கல்ல, எல்லாம் பேசிக்கிட்டான், என்ன அப்ப அபூ ஹுரைரா நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறாமா, நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறாமான்னு எல்லாரும் பேசினாங்க. ஒரு கட்டத்துல அபூ ஹுரைரா கோபப்பட்டு சொன்னாங்க, டேய், என் மேல என்ன சொல்றீங்க, முஹாஜிர் சஹாபாக்கள் வியாபாரம் செய்ய போயிட்டாங்க, அன்சாரி சஹாபாக்கள் விவசாயம் செய்ய போயிட்டாங்க, இந்த அபூ ஹுரைரா 24 மணி நேரமும் ரசூலை எங்க போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவங்க பின்னாடியே நான் சுத்தினதுனால தான்
இவ்வளவு அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிற நசீபை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவை போன்று ஹதீஸிலே நமக்கும் அல்லாஹ் தேட்டத்தை கொடுப்பானாக, ஆர்வத்தை கொடுப்பானாக, மிகப்பெரிய முஹத்தீஸ்களாக நம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா முன்னால் வாழ்ந்த இமாம்களை போன்று முஹத்தீஸ்களை போன்று அல்லாஹ் அத்தாயி கல்வி குழுமத்திலே அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுடைய பொருட்டால் பல முஹத்தீஸ்களை, பல ஹதீஸ் கலை வல்லுநர்களை இந்த சமூகத்திற்கு ஹதீஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. இந்த தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல ஹதீஸ் ஆய்வரங்கம் என்ற பெயரிலே நடத்தி தெரு தெருவாக ஊர் ஊராக ஹதீஸ் ஆய்வரங்கம் என்கிற பெயரிலே ஹதீஸினுடைய உண்மையான புரிதலை கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த அத்தாயி கல்வி குழுமத்திற்கும் நம்முடைய ஆலா உஸ்தாதுக்கும் உரித்தானது. ஏனென்றால் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நானு அந்த ஹதீஸ் கல்வி குழுமம் அந்த ஹதீஸ் துறையில இருந்த நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய கிருபையில, மத்தவங்க எப்படின்னு தெரியல, நான் சொல்கின்றேன், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அன்றைக்கு ஹதீஸ் துறையில இருந்து ஹதீஸ் ஆய்வரங்கத்துல முக்கியமாக இருந்ததனுடைய விளைவாக நம்முடைய கல்லூரியில இருந்த அத்தனை ஹதீஸ் கிதாபுகளையும் முதாலா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். காரணம் ஹதீஸ் துறையிலே உஸ்தாத் அவர்கள் காட்டிய வழிமுறை அது. அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்களிலேயும் ஹதீஸ் துறையிலே மிகப்பெரிய புரட்சியை அல்லாஹு தஆலா இந்த அத்தாயி கல்வி குழுமத்தின் மூலமாக ஏற்படுத்தி அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.